ஓகே, சோ குட் ஈவினிங். சோ இன்னைக்கு வந்து நாம பாப்போம் 2021 GCEAL ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் எப்படி செய்யறதுன்னு சொல்லு. சரியா? ஓகே, சோ என்ன கேள்வி என்று சொன்னா, ஏபிசி ஆகியன மூலக்கூற்று சூத்திரம் C5H11Br கட்டமைப்பு சமபகுதியங்களா? முதலா முந்தி ஒரு வீடியோ போட்டிருந்தான் இந்த ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் கருதிய எப்படி குயிக்கா டேக்கிள் பண்றது சொல்லு. சோ அப்படி சொல்லிட்டு வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குயிக்கா அதுல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கீறணும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி கீறேன்னு சொன்னா, ஒரு மெத்தட் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து சிஎன் என்ன போடலாம் இதுல போடலாம் இதே சேர்வு வந்து. சோ இதுல போடுற, சரியா? சோ இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா, அந்த கார்பனை கலட்டி போட்டு இதுல போடுற, இது ஒரு பாசிபிலிட்டி. இப்ப இன்னொரு பாசிபிலிட்டி, இந்த கார்பனை கலட்டி போட்டு இதுல போடுற. இப்ப அடுத்தது வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப கல்வி அஞ்சு கார்பன் இருந்தது முதலாவது. இப்ப என்ன செய்யணும்னா, ஒரு கார்பனை புரட்சணும், புரட்சி போட்டு இதுல போட்டுனா இதுல போட்டுனா இதுல போட்டுனா. சோ அடுத்தது என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ரெண்டு கார்பனை கலட்ட போறோம். அப்ப ரெண்டு கார்பனை கலட்டினா அப்படி வரும் கார்பன் 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 பிஆர். அதே ரெண்டு கார்பன் இதுல போடலாம், போட்டா என்ன வந்துடும், அதே சேர வந்துடும். சோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல ஒரு கார்பன் இதுல ஒரு கார்பன் போடுறேன். எல்லாரும் எப்படி எழுதலாம், கார்பன் 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 பிஆர், இதுல ஒரு கார்பனும் இதுல ஒரு கார்பனும் போடுறோம். முதல்ல ஒரு கார்பனை கலட்டி போட்டு அதுல எடுத்து மாத்திக்கிறாங்க, கார்பன் சங்கிலி மாத்திக்கிறாங்க. ரெண்டு கார்பனை கலட்டி போட்டு யோசிச்சாங்க. இப்ப மூணு கார்பனை கலட்டினா பாசிபிலிட்டி இல்ல. இப்ப நீங்க யோசிங்க, கார்பன் கார்பன் பிஆர்னு சொன்னா மூணு கார்பனை கலட்டினா இங்க ரெண்டு கறி போடலாம், வேலன்சி நாலு தானே. சோ அந்த பாசிபிலிட்டி இல்ல. சோ புதுதாக நாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கார்பன் சங்கிலியை மாத்தி மாத்தி என்ன செய்யறாங்க, பாசிபிள் ஆனதுகள் வரைஞ்சுறாங்க. சோ அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த கார்பன் சங்கிலியை மாத்தாம பிஆர் இடத்தை மாத்தோம், சரியா? அப்படி மாத்திக்க சிலவைகள் நாங்க ஏற்கனவே வரைஞ்ச சேர்வைகளை திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரே சேர்வை வந்து நாங்க என்ன செய்யலாம், கட் பண்ணலாம். நீங்க கல்வியில அஞ்சு கார்பன் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா, இவரும் இவரும் ஐடென்டிக்கல் தான், இவரும் இவரும் ஒரே மாதிரி, இவரும் ஒரே மாதிரி. அப்புறம் பிஆர் இதுல போடுற மாதிரி இதுலயும் போடலாம், இதுலயும் போடலாம். எக்ஸ்ட்ராவா நாங்க என்ன செய்யலாம், இன்னும் ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அறியலாம், கார்பன் கார்பன் கார்பன். சோ இதுல பிஆர் போடலாம், சரியா? சோ எல்லாரும் நாங்க என்ன செய்யலாம், கார்பன் 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 பிஆர் இதுல போட்டுக்கலாம். சோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற பாசிபிலிட்டி. ஓகே, சோ இப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்ல, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ கேள்விக்குல போவோம். ஏபிசி ஆகிய மூலக்கூற்று சூத்திரம் C5H11Br கொண்ட கட்டமைப்பு சமபகுதியங்களா? சரியோ, இம்மூன்று சமபகுதியங்களில் பி மாத்திரம் ஒளியின் சமபகுதி சேர்வையை காட்டும். இதுல பி மாத்திரம் தான் ஒளியின் சமபகுதி சேர்வையை காட்டும். ஒளியின் சமபகுதி சேர்வையை காட்டுதுன்னு சொன்னா என்ன, இந்த காவனோட குறிக்கப்பட்டிருக்கிற நாலு கூட்டங்களோட வித்தியாசமா இருக்கும். சரியோ, இது ஏ இது பி இது சி இது டி, வித்தியாசமா இருந்தா தான் என்ன செய்யும், ஒளியின் சமபகுதியை காட்டும். சோ பி பி மாத்திரம் தான் என்ன சொல்லப்படுது, ஒளியின் சமபகுதி சேர்வையை காட்டும் என்று சொன்னா,
இப்ப நாங்க வரைஞ்ச ஸ்ட்ரக்சர்ஸ்ல யார் யார் ஒளிய சமபோதி செய்திகளை காட்டணும்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் பாக்கோம். அதுல ஏதாச்சும் ஒன்றுதான் என்னவா இருக்கணும், பியா இருக்கணும். அப்ப யார் யார் ஒளிய சமபோதி செய்திகளை காட்டவில்லை அவங்கதான் என்னவா இருக்கணும், ஏஎல்ஐடி சியா இருக்கணும். ஓகே, அப்ப அது கிராஸ் பண்ணி இருக்கிறதுல யாருக்கு டெர்ஷியரி ஸ்கெலிட்டன் இருக்கு,
சரியா என்ன பாப்போம். சோ இவரை கன்சிடர் பண்ணமுன்னு சொன்னா அதாவது எப்படி பாக்குறது, சோ உங்களுக்கு அது தெரியும் நாங்க முந்தைய பாக்குறாங்க என்னன்னு சொன்னா, இந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி இந்த முதல் ஆல்கோஹால் வலி ஆல்கோஹால் புடி ஆல்கோஹால் சரியா, இதுல வந்து நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, இப்ப இங்க பாருங்க இப்போ டெர்ஷியரி என்று சொன்னா மூன்று ஆர் கூட்டம் இணைக்கப்பட்டது, அதாவது ஓஹெச்சோட பிணைக்கப்பட்ட காபனுக்கு மூன்றுமே ஆறு கூட்டமே இருக்கு. அதே செகண்டரி என்று சொன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. பிரைமரி என்று சொன்னா என்ன, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, மினிமம் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கடா, மூணு ஹைட்ரஜன் இருந்தாலும் பிரச்சனை யாருக்கு, ஓஹெச்சோட இணைக்கப்பட்ட காபன், டெர்ஷியரி ஆல்கோஹால், பிரைமரி ஆல்கோஹால், செகண்டரி ஆல்கோஹால். அதே மாதிரி ஹேலைட்டுகளை நாம சொல்லலாம், டெர்ஷியரி ஹேலைட், பிரைமரி ஹேலைட், செகண்டரி ஹேலைட்னு சொல்லலாம். இப்ப கிராஸ் போர்ட்டுகள் தான் என்ன, ஏஓசியா, ஏஓசி சரியா, இப்ப உங்களுக்கு எஃப் தாரது யாரு, சி தான் தாரு சரி. அப்ப கிராஸ் போர்ட்டுல யாருக்கு டெர்ஷியரி ஸ்கெலட்டன் இருக்குன்னு பாப்போம் சரியா. சோ இது பாருங்க சிஹெச் டூ பியா, அது பிரைமரி. இதுவும் பாருங்க சிஹெச் டூ பியா, அதுவும் என்ன, பிரைமரி ஆல்கைல் ஹேலைட். இதை கன்சிடர் பண்ணுங்க சிஹெச் டூ பியா, இவரை கன்சிடர் பண்ணாலும் என்ன, இது செகண்டரி. ஆனா இவரை பாருங்க, இவர் தான் டெர்ஷியரி ஆல்கைல் ஹேலைட். டெர்ஷியரி வழியா அதாவது பிஆரோட இணைக்கப்பட்ட கார்பனுக்கு இந்த மூன்று ஆர் கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ மற்றது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ, மூணுமே த்ரீ டிஃபரன் ஆர் குரூப்ஸ். சோ அதுல இருந்து நாங்க என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா சிய கண்டுபிடிச்சிட்டார். சோ இவர் தான் என்னுடைய சி சரியா. சோ உங்களுக்கு அந்த அந்த ஒரு வார்த்தையில இருந்து கண்டுபிடிக்கலாம் என்னன்னு சொன்னா, எஃப் ஆனது பிசிசி உடன் தாக்கம் புரியவில்லை. சோ உங்களுக்கு சி வந்து நாங்க இப்ப ஹைட்ரஜன் போட்டுங்க சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ பிஆர். இவருக்கு இவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, பிசிசி உடன் வந்து என்ன செய்யல, தாக்கம் புரியல. யாரு, இவருக்கு என்ஓஎச் போட்டு கிடைச்சே. சோ இவருக்கு நான் என்ஓஎச் போட்டேன்னு சொன்னா என்ன கிடைக்கும், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ கார்பன் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓஎச். சோ இவர்தான் என்ன, இவர்தான் என்னுடைய ஏ. இப்ப நான் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன், சிஎன் கண்டுபிடிச்சிட்டேன், எஃப் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்ப சியும் எஃப்ம் தெரியும். ஓகே, சோ இப்ப அடுத்தது எனக்கு என்ன கண்டுபிடிக்கிறது, ஏ ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், அங்கால டிஇ கண்டுபிடிக்கணும். சோ அங்கால என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சேவை முறையை தகுந்த எஃப் ஆனது பிசிசியுடன் தாக்கம் புரியவில்லை, பிசிசியுடன் டிஇ ஆகியன முறையை ஆகியன தாக்கம் புரிந்து ஒரே ஜிஹெச் ஆகியவற்றை தந்திர, ஜிஹெச் ஆகிய இரண்டு சேவைகளும் டூ ஃபோர் டிஎம்பியுடன் ஒன்றுக்கொன்று நிலை சம பௌரியங்களா, அப்ப சியும் ஒன்றுக்கொன்றுல நிலை சம பௌரியங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கு. சோ அதை வச்சு நாங்க என்ன இதுக்கு போகலாம், ஓகேயா. சோ இப்ப வந்து நாங்க சிய கண்டுபிடிச்சிட்டோம், எங்கட சி வந்து என்ன, சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சி சிஹெச் த்ரீ சிஹெச் சரியா. சோ இவர்தான் எங்கட கார்பன் ஸ்கெலிடன் சரியா. இப்ப என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, ஒண்ணு இப்படி இருக்கலாம், எல்லாடி இப்படி இருக்கலாம், எல்லாடி இப்படி இருக்கலாம், எல்லாடி இப்படி இருக்கலாம் சரியா. சோ இப்ப வந்து இந்த சீன ஸ்ட்ரக்சரை வச்சு நாங்க என்ன செய்யலாம் சொன்னா, ஏக்கு போகலாம் சரியா. சோ நிலை சம பகுதியம் சொல்லிருக்க இந்த பிஆர் பாருங்க, பிஆர்ல தாளம் மட்டும் மாறி இருக்கணும், கார்பன் ஸ்கெலிடன் தாளம் வந்து மாறி இருக்க கூடாது. சோ அப்படிப்பட்ட பாசிபிலிட்டி ஏதாச்சும் இருக்கா, அதாவது இங்க பாருங்க கார்பன் இது மாறக்கூடாது, உன் கவனமா பாருங்க, இது இது இருக்கு, இது இருக்கு, ஏன்னு கிராஸ் பண்ணதா முதலே கண்டுபிடிச்சிட்டேன்,
சொல்லி வரும் அடுத்தது நாங்க என்ன செய்ய வரோம் மனுஷனா அவங்களுடைய இஏயும் என்னத்தையும் கண்டுபிடிக்கணும்
ஈயையும் எச்சையும் கண்டுபிடிச்ச மனுஷன். ஈ என்றது என்ன சாமான் அடிக்கிறது போச்சுக்கிறான் சர்ச்சை இல்லை தானே. ஈ என்றது என்ன செய்யறோம்னு சொன்னா இவருக்கு எண்ணெய் வச்சு போட வேணும். இவருக்கு வந்து நான் எண்ணெய் வச்சு போட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் கிடைக்கும். இதுதான் என்னுடைய ஈ சரியா. சோ இவருக்கு பிசிசி போட எனக்கு என்ன கிடைக்குதா, இவருக்கு பிசிசி போட எனக்கு எச் கிடைக்கலாம் சரியா. அப்ப நான் இப்ப எச்ல ஸ்ட்ரக்சரை நான் கண்டுபிடிக்கலாம். சோ என்ன செய்யறேன்னு சொன்னா இவருக்கு பிசிசி போடுறேன் சரியா. பிசிசி போட எனக்கு ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும், அதாவது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ. சோ இவர் தான் என்ன, இவர் தான் என்னுடைய எச். இப்ப நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, ஏ கண்டுபிடிச்சாங்க, பி கண்டுபிடிச்சாங்க, சி அடுத்து ஏ கொடுக்கும், பி வந்து எப்ப கொடுக்கும், அடுத்தது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா ஜியும் எச்சும் டியும் ஈயும் ஜியும் எச்ச கொடுக்கும். அப்ப டி வந்து ஜிய கொடுக்குது, இ வந்து ஏச்ச கொடுக்கும். இதான உங்களோட டி. சோ உங்களோட டிய கண்டுபிடிச்சாங்க, டி வந்து என்கிட்ட கொடுக்கும் சொன்னா வரைஞ்சிருப்பீங்க. இப்ப இந்த கேள்வியில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா ஏபிசி ஆகியன மூலக்கூறு சூத்திரம் C5H11Br கொண்ட கட்டமைப்பு சமபகுதியங்கள் ஆகும். இம்மூன்று சமபகுதிகளில் பி மாத்திரம் ஒளிய சமபகுதி சேர்வை காட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பி மாத்திரம் ஒளிய சமபகுதி சேர்வை காட்டும்னு வச்சு யார் யார் ஒளிய சமபகுதி சேர்வைகளை காட்டுறதுக்கு டிக் போட்டு காட்டாதாக்கிறதுக்கு கிராஸ் போட்டு. சோ அதுல இருந்து ஏயும் சியையும் தனியா வேறுபடுத்தி பியையும் தனியா வேறுபடுத்தின. அதுக்கப்புறம் ஒரு அதுலயும் ரெண்டு ரெண்டு பேர்ஸ் வந்திருக்கும். சோ அதுல போட்டு குழப்பாம அங்கால எக்ஸாக்டா கண்டுபிடிக்கக்கூடிய சில டேட்டாஸ் இருந்தது. இங்க பாருங்க ஏபிசி ஆகியன நீர் என்ன தனித்தனியே தாக்கம் புரிந்து மூலக்கூறு சூத்திரத்தையுடைய டிஇஎஃப் ஆகியன சேர்வுகள் முறையே தந்தது. எப்பானது பிசிசியுடன் காக்க முடியாது, பிசிசியுடன் காக்க முடியாட்டி அது என்னது ஒரு டெர்ஷியரி ஆல்கோஹாலா இருக்கணும் என்று சொல்லி அந்த கிளிக்க வச்சுக்கொண்டு ஏசிக்கு சொல்லி பிரிச்சு வச்சிருந்த ஸ்ட்ரக்சர் அதுல உண்டை உண்டுதான் டெர்ஷியரி ஆல்கோஹாலா இருந்தது. அதுல இருந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா சியை குயிக்கா கண்டுபிடிச்சிட்டேன். சி வரையும் எஃப கண்டுபிடிக்கலாம். சொன்னாங்கன்னு சொன்னா என்ன செய்து பிரைமரி ஆல்கோஹால தந்தது. அதுல இருந்து நான் என்ன செய்யறேன், பிய கண்டுபிடிச்சேன். பி பிக்கு மூணு பாசிபிலிட்டி இருந்தது. அப்ப அப்ப எது பி அந்த ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்காம நாங்க என்ன செய்யறாரு, மூணுக்கும் பிசிசி போட்டு என்ன வருமானு சொல்லி எழுதுறேன் சரியா. மைண்டத்துல இமேஜின் வரும், இப்ப ஓஹெச் போட்டா பிஆர் இருக்கிற இடத்துல ஓஹெச் தனி வரும். சோ அப்படி இமேஜின் பண்ணி கொண்டு கட்டலாம். திரும்ப எல்லாத்துக்கும் ஓஹெச் போறேன்னா திரும்ப எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் ஓஹெச் போட்டு எழுதிட்டு சரியா. சோ அப்படி மைண்ட்ல குயிக் குயிக்கா இது பண்ணா சரி. அப்ப இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன் செய்யறதுக்கு அவங்க கொடுத்த ஓர்டர்ல தான் போட முடியல. சோ நீங்க வாசிக்க இப்ப சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு, அது ஈஸியா அது எதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணக்கூடிய இருக்கும். சோ அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்டா ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதல் கொடுத்த ஹின்ஸ் நாங்க வாட்ச் செய்யணும்னு சொன்னா ஈஸியா இருக்கும். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.